Hi, hello, welcome to our channel. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். என்னன்னா ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரவை 1 கப் எடுத்துர்க்கேன். எந்த கப்ல நம்ம ரவையை மெஷர் பண்றோமோ அதே கப்ல 1/2 கப் வந்து சக்கரை எடுத்து இந்த மாதிரி மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சு வச்சிருக்கேன். ஏலக்காய் தூள், முந்திரி திராட்சை. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரவையை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பால் வந்து தனியா காய வச்சு ஆற வச்சிருக்கேன். அதே மாதிரி நெய் சேர்த்துக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரவையை வந்து வறுத்துறலாம். இப்போ ரவையை வந்து நல்லா லேசான மெதமான சூட்ல வச்சு வறுத்துக்கலாம். இப்போ வறுத்தாச்சு. இப்போ நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து இத ஆற விட்டுறலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இப்போ எடுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை அதில் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி திராட்சையை நம்ம எடுத்து வச்சிருக்க ரவையோட மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்கு, அதனால ஏதாச்சும் ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கலக்கி விடுங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி பால் வந்து நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வெது வெதுப்பான சூப்பில் இருக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் சூடாக இருக்கணும், அப்போ தான் வந்து ரவையோட வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். ரொம்ப ஜில்லுன்னு ஆறிட்டு இருந்தது அப்படின்னா வந்து ரவை வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும், அதனால பால் சூடாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துறதுனால நல்லா வந்து அந்த சூடு பாலோட சேர்க்கும் போது கரைஞ்சி வரும், அதனால தான் நம்ம இப்போ சேர்க்குறோம். இல்லாட்டி முதலே கூட சேர்க்கலாம். நான் இதுக்கு தேவையான அளவுக்கு நான் பால் ஊற்றிட்டேன். சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கையில் தொடுற அளவுக்கு நல்லா சூடு இருக்குது. இந்த மாதிரி கையில் வந்து தொட்டு பார்த்தா வெது வெதுப்பாக இருக்கணும். அந்த மாதிரி சூட்டில் நம்ம இதை வந்து உண்டை பிடிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வந்து ரவுண்ட் ரவுண்டாக வந்து லட்டு பிடிச்சிக்கலாம். இந்த சைஸ்க்கு இப்போ இந்த மாதிரி நம்ம ரவா லட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதை உண்டை பிடிக்கும் போது கையில் ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து நெய் தடவிக்கோங்க. நல்லா ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி கையிலையும் ஒட்டாமல் வரும். இப்போ இந்த இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.